உங்ககிட்ட 15,000 ரூபாய்க்கான பட்ஜெட் வந்திருக்கா? நீங்க ஒரு நல்ல ஸ்மார்ட் போன் வாங்கணும்னு நினைக்கிறீங்களா? இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க. இப்ப இருக்க 2022 இந்த ஜூலை மாசத்துல 15,000 ரூபாய்க்கு எத்தனை ஸ்மார்ட் போன் ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு கேட்டீங்கன்னா கிட்டத்தட்ட 4-5 பிராண்ட்ல இருந்து 15-20 ஆப்ஷன்ஸ் வந்திருக்கு. இதுல உங்களுக்கு எது கரெக்டா இருக்குங்கிறத சொல்றேன், ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஃபர்ஸ்ட் அதை பார்க்கறதுக்கு முன்னாடி Snapdragon 680 இந்த ப்ராசர் தான் நான் சொல்ல போறேன். ஒரு சில போன்ஸ் வந்து இருக்க போது இந்த போனோட பர்ஃபார்மன்ஸ்ல எப்படி இருக்குங்கிறத சொல்றேன். இந்த 680 பவர் பண்ண எல்லா ஸ்மார்ட் போன்ஸ்லயுமே பர்ஃபார்மன்ஸ் ஆவரேஜா இருக்கும். நீங்க கேமிங் நான் அதிகமா விளாடுவேன், ஃப்ரீ ஃபயர், பப்ஜி, கால் ஆஃப் டியூட்டி இந்த மாதிரி கேம்ஸை இன்டென்சிவா பிளே பண்ணுவேன், 2 hour 3 hour பிளே பண்ணுவேன்னா அவங்க இந்த சிப்செட் இருக்க ஸ்மார்ட் போனை கன்சிடர் பண்ண வேண்டாம். இந்த 680னால பேட்டரி லைஃப் ரொம்ப நல்லா இருக்கும், பிளஸ் ஒரு டீசென்டான கேமிங் டே டு டே யூசேஜ் எல்லாத்தையுமே ஈஸியா ஹேண்டில் பண்ணும். அதாவது நான் ஒரு அரை மணி நேரம் தான் கேம் விளாடுவேன் அப்படிங்கிறவங்களுக்கு இதோட பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கும், பிளஸ் எல்லா மல்டிமீடியா ஆப்ஸுமே வந்து சூப்பரா ஹேண்டில் பண்ணும். ஓகே, இப்ப ரியல்மியோட 9i, ரியல்மி 9i ல இந்த Snapdragon 680 தான் கொடுத்துருப்பாங்க. இந்த போனை யார் வாங்கலான்னு கேட்டீங்கன்னா எனக்கு ரியல்மி பிராண்டிங் முக்கியம், பிளஸ் செல்ஃபி கேமரா நல்லா இருக்கும். இங்க 16 MP செல்ஃபி கேமரா கொடுத்துருப்பாங்க. ஓவரால் பர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும், பிளஸ் 5000mAh பேட்டரி, 33W ஃபாஸ்ட் சார்ஜிங், 50 MP ரியல் கேமரா கொடுத்துருப்பாங்க. IPS LCD பேனல், ஃபுல் HD பிளஸ் ரெசல்யூஷனோட, 90Hz ரெஃப்ரெஷிங் ரேட், பஞ்சோல் வந்து கார்னர்ல இருக்கும். ஓவரால் உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் டீசெண்டா இருக்கும், மற்றபடி எல்லாமே சூப்பரா கொடுத்துருப்பாங்க. இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஓகேனா இந்த போனை தாராளமா கன்சிடர் பண்ணலாம். பிளஸ் இந்த போனை பர்சனலா நான் யூஸும் வந்து பண்ணிருக்கேன், ஹீட்டிங் இஷ்யூ அந்த அளவுக்கு வந்து இருக்காது, சோ சூப்பரா இருக்கும் நான் சொல்லுவேன். அந்த அடுத்ததான் போக்கோவோட M4 5G. இந்த ஸ்மார்ட் போன் யாருக்கு கரெக்டா இருக்கும் கேட்டீங்கன்னா என்கிட்ட 13,000 ரூபாய் பட்ஜெட் வந்து இருக்குது, பிளஸ் எனக்கு 5G ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறவங்க இந்த போனை கன்சிடர் பண்ணலாம், ரொம்பவே நல்லா இருக்கும். இங்க Dimensity 700 வந்து கொடுத்துருப்பாங்க. இது உங்களுக்கு நல்லாவே கேமிங்ல ஓரளவு ஹேண்டில் பண்ணும், சூப்பரா இருக்கும் நான் சொல்லுவேன். அண்ட் அதே சமயத்துல உங்களுக்கு 90Hz ரெஃப்ரெஷிங் ரேட், 5000mAh பேட்டரி, 18W ஃபாஸ்ட் சார்ஜிங், 4GB RAM, 64GB ஸ்டோரேஜ், 13,000 ரூபாய்க்கு சேல் பண்ணிட்டு இருக்காங்க. உண்மையாலுமே நல்லா இருக்கும். பட் ஆனா செல்ஃபி கேமரா இங்க 8 MP தான், அது மட்டும் தான் ஒரு ப்ராப்ளம், மற்றபடி உங்களுக்கு எல்லாமே நல்லா இருக்கும். இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் ஓகேனா போக்கோ M4 5G உங்களுக்கு சூட் ஆகும். அண்ட் அடுத்த சாம்சங்கோட M13 5G இப்ப ரீசெண்டா லான்ச் ஆனது. இதுவுமே போக்கோ M4 5G என்ன ஸ்பெக்ஸ் இருந்தோ சேம் அதே ஸ்பெக்ஸ் தான். செல்ஃபி கேமரா இங்க 5 MP தான், பிளஸ் போக்கோட ஒரு 500 ரூபாய் பிரைஸுமே அதிகம், 13,500 ரூபாய். இந்த இதெல்லாம் எனக்கு சூட் ஆச்சு, எனக்கு சாம்சங் பிராண்டிங் வேணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இந்த போன் நீங்க சூஸ் பண்ணலாம். ஒன் ஆஃப் த பெஸ்ட் சாம்சங் போன் இந்த செக்மெண்ட்ல. இனிமே Dimensity 700 வந்து இருக்கும், சேம் அதே நமக்கு IPS LCD பேனல் தான், 90Hz ரெஃப்ரெஷிங் ரேட், 5000mAh பேட்டரி, 15W ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுத்துருப்பாங்க, 4GB RAM, 64GB ஸ்டோரேஜ், 13,500 ரூபாய்க்கு சேல் பண்றாங்க. அண்ட் அடுத்த விவோல இருந்து என்ன ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு கேட்டீங்கன்னா விவோல இருந்து 2 ஆப்ஷன்ஸ் வந்துருக்கு. விவோ T144W வந்து கொடுத்துருக்காங்க. இந்த போன் யாருக்குன்னு கேட்டீங்கன்னா இந்த 680 தான் இருக்க போது, பட் ஆனா மற்ற ஸ்பெக்ஸ்ல எனக்கு ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா இந்த போனை நீங்க கன்சிடர் பண்ணலாம். இங்க உங்களுக்கு AMOLED டிஸ்பிளே வந்து கொடுத்துருப்பாங்க, பிளஸ் இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட், ஸ்டீரியோ ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க, 44W ஃபாஸ்ட் சார்ஜிங், 5000mAh பேட்டரி வந்துருக்கு, கேமராவுமே 50MP, பிளஸ் செல்ஃபிக்கு 16 MP வந்துருக்கு. எல்லாமே உங்களுக்கு நல்லா இருக்கும், பிளஸ் டீசென்டான பர்ஃபார்மன்ஸ் Snapdragon 680யோட உங்களுக்கு 14,500 ரூபாய்க்கு வந்திருக்கு. ரியல்மி 9i ஒரு ஆல்டர்னேட்டிவான ஆப்ஷன் கண்டிப்பா வந்து சொல்லலாம். T144W இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா சூஸ் பண்ணலாம். இல்ல விவோல வேற என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா விவோ T1 5G வந்திருக்கு. இதோட பிரைசிங் 16,000, கார்டு ஆஃபர் யூஸ் பண்ணீங்கன்னா உங்களால 15,000க்கு வாங்கிக்க முடியும். இதுல Snapdragon 695 இருக்கு, 120Hz LCD பேனல் வந்திருக்கு. ஓவரால் பர்ஃபார்மன்ஸ்ல இருந்து கேமரா இருந்து எல்லாமே இந்த போன் நல்லா இருக்கும். சேம் 50MP தான், செல்ஃபிக்கு 16MP தான், IPS LCD டிஸ்பிளே, ஃபுல் HD பிளஸ் ரெசல்யூஷனோட, 4GB RAM, 128GB ஸ்டோரேஜோட வந்து கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு பிரைசிங் 16,000, கார்டு ஆஃபர் யூஸ் பண்ணீங்கன்னா 15,000 வாங்கலாம். 5G போனா எனக்கு விவோல வேணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இந்த போனை கன்சிடர் பண்ணலாம். அண்ட் அடுத்ததா ரெட்மில இருந்து வேணுங்கிறவங்களுக்கு ரெட்மியோட டென் வந்து பிரைசிங்னால தான் இந்த போனை கன்சிடர் பண்ணும். 11,000 ரூபாய் இதோட பிரைசிங், பிளஸ் ஸ்பெக்ஸுமே நல்லா இருக்கும். இங்கேயுமே Snapdragon 680 கொடுத்துருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் 50MP பிரைமரி சென்சார், 5MP செல்ஃபி, IPS LCD, ஃபுல் HD பிளஸ் ரெசல்யூஷன், 90Hz ரெஃப்ரெஷிங் ரேட்டோட கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு இதுலயுமே ஓரளவு பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கும், பிளஸ் பிரைசிங் 11,000னால 4GB RAM, 64GB ஸ்டோரேஜ் நீங்க வந்து கன்சிடர் பண்ணலாம். ஓரளவுக்கு உங்களுக்கு நல்லாவே இருக்கும். அண்ட் ரெட்மியில வேற 4G ஆப்ஷன் இருக்காங்கிறவங்களுக்காக ரெட்மியோட Note 10S, இங்க ஹீலியோ G95 இருக்கு, 6GB RAM, 64GB ஸ்டோரேஜ், 13,000 ரூபாய்க்கு வந்து சேல் பண்ணிட்டு இருக்காங்க. இது வந்து கேமிங் ப்ராசர் ஓரளவு நல்லாவே ஹேண்டில் பண்ணும், பட் 5G சப்போர்ட் வந்து கிடையாது. 5000mAh பேட்டரி, 18W ஃபாஸ்ட் சார்ஜிங் வந்து கொடுத்துருப்பாங்க. டிஸ்பிளே உங்களுக்கு AMOLED வந்துருக்கும், ஃபுல் HD பிளஸ் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அண்ட் இதெல்லாம் எனக்கு வேணாப்பா, எனக்கு ஒரு நல்ல ஒரு ஸ்டாக் ஆண்ட்ராய்டு எக்ஸ்பீரியன்ஸோட ஃபோன் வேணுங்கிறவங்களுக்காக மோட்டோவில் வந்து நமக்கு 2 ஆப்ஷன்ஸ் இருக்கு, ஒன்று G42, இது ஒன்று G50.
Plus 5G support இல்ல ப்ரோ எனக்கு மோட்டோராலே 4G support வேணும்ங்கறவங்களுக்காக மோட்டோ G42 இதுல Snapdragon 680 மத்தபடி நமக்கு மெயின் ஸ்பெக்ஸ் சேம் தான் அதே கேமராஸ் அதே டிஸ்ப்ளே அதே ரெஃப்ரெஷிங் ரேட்டோட கொடுத்திருப்பாங்க ஓவரால் இதுவுமே வந்து நல்லா இருக்கும் 90 Hz கான ரெஃப்ரெஷிங் ரேட்டோட நல்லா உங்களுக்கு ஸ்மூத்தாவும் இருக்கும் பிளஸ் இதுவுமே ஒரு நல்ல போன் தான் Snapdragon 680 வந்து இருக்குது இதோட பிரைசிங் பாத்தீங்கனா 14000 ரூபாய் கிட்ட வந்து இருக்குது இதான்டா இந்த 15000க்குள்ள இருக்க ஆப்ஷன்ஸ் மத்தபடி வரணும் பெருசா இல்ல இந்த போன்ஸ் எல்லாமே நீங்க கன்சிடர் பண்ணலாம் இல்ல வேற ஏதாவது போன் இருக்குனாலும் மறக்காம கமெண்ட்ல வந்து லீவ் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஹேவ் எ நைஸ் டே